அனைவருக்கும் வணக்கம் இந்த விசேட ஊடகவியலாளர் சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் இப்பொழுது எதிர்வரும் இருபத்தேழாம் தேதி மாவீரர் நாளை அனுஷ்டிக்க விடாமல் இலங்கை அரசு தன்னுடைய படைகளை கொண்டும் போலீஸாரை கொண்டும் நீதிமன்றங்கள் மூலமும் பலத்த தடைகளை ஏற்படுத்தி வருகின்றன குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் தடை செய்யப்பட்ட தமிழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய மாவீரர்களை நினைவு கூற முற்படுகின்றார்கள் என்று சொல்லி எங்கள் பலர் மீது பல்வேறு நீதிமன்றங்களிலே தடை உத்தரவுகளையும் பெற்றிருக்கிறார்கள் பல நீதவான் நீதிமன்றங்கள் தடை உத்தரவுகளை பிறப்பிக்க மறுப்பு தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக முல்லைத்தீவு போலீசாருடைய கோரிக்கையேற்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் நான் உட்பட பலருக்கு பல தடையை விதித்திருக்கிறது இதேபோல் மரதங்கணி போலீஸாருடைய வேண்டுகோளை ஏற்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றம் எனக்கு உட்பட இன்னும் பலருக்கு தடைகளை விதித்திருக்கிறது இதே போல் யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸிலேய பொறுப்பதிகாரியுடைய வேண்டுகோளை ஏற்று அவர்களுடைய மனுவை ஏற்றுக்கொண்டு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் எங்களுக்கான தடையை விதித்திருக்கிறது இதே போலத்தான் மன்னார் நீதிமன்றம் தடையை விதிக்க மரபு தெரிவித்திருக்கிறது பவனியா நீதிமன்றம் தடுப்பு தடையை விதித்திருக்கிறது அதை மீளாய்வு செய்வதாம் என கூறப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஏனைய இடங்களான சாவகச்சேரி பருத்துத்துறை மல்லாகம் ஆகிய நீதிமன்றங்களிலே பருத்துத்துறையிலே மூன்று பொலிஸ் நிலையங்களால் வல்வெட்டுத்துறை பருத்தத்துறை நெல்லடி போலீஸ் நிலையங்களால் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் ஒன்றாக எடுத்து விசாரிக்கப்பட்ட பொழுது பலரை அவர்கள் பிரதிவாதிகளாக குறிப்பிட்டிருந்தார்கள் அதிலே வல்வெட்டுத்துறை நெல்லடி போலீஸ் நிலையத்திலே அறிக்கையிலே எண்ணெய் மாத்திரம் குறிப்பிட்டிருந்தார்கள் ப பருத்துத்துறை போலீஸ் நிலையத்தை பொறுத்தளவிலே ஆறு பேர்லே நானூறு பேராக குறிப்பிடப்பட்டிருந்தேன் ஆனால் பருத்தத்துறை நீதவான் நீதிபதி நீதவான் இந்த கட்டளையை நூற்றி குற்றவியல் சட்டத்தின் பிற பிரகாரம் பப்ளிக் டியூசன்ஸ் என்று சொல்வார் பொது இடங்கில் செய்கின்ற நூற்றி ஆறாவது பிரிவு கீழ் இந்த தடையை விதிக்க இந்த தடையை என்னால் விதிக்க முடியாது என்றும் ஏதாதிபர்கள் குற்றம் செய்தால் அல்லது அத்துமறல்களில் ஈடுபட்டால் கொரோனா போன்றவற்றில் ஈடுபட்டால் நீங்கள் அதை என் மின்னு சமர்ப்பிக்க முடியும் என்றும் தீர்ப்பளித்திருக்கிறார் இதே போன்ற ஒரு தீர்ப்பைத்தான் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றமும் வழங்கியிருக்கிறது மல்லாகன் நீதவான் அவர்கள் உகத்தின் அடிப்படையிலே சொல்ல முடியாது என்று சொல்லி அதே போல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அறிக்கையிடுமாறும் ஏதாவது நடைபெற்றால் அதை பற்றி அறிக்கை விடுமாறும் தீர்ப்பளித்திருக்கிறேன் அப்படிதான் இந்த இடத்துல நாங்கள் ஒரு கேள்வி எழுகின்றது இன்றைக்கு மக்கள் நூற்றுக்கணக்கிலே எங்களை நோக்கி தொலைபேசி மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இருபத்தேழாம் தேதி நாங்கள் அஞ்சல் செலுத்த முடியுமா இல்லையா என்று போல் முல்லத்தீவு மாவட்டத்திலே தேராவில் போன்ற பல மாவீர துயில நிலங்கள் ஏறக்குரிய எல்லா மாவீரர் துயிரும் இல்லங்களும் மாவீரர் நிகழ்வு நடைபெறுகின்ற இடமும் இராணுவ முற்றுகைகளே வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் இன்றைய தினம் வெள்ளவாட்டுத்துறை தீர்வில் பொது பூங்காவிலே பல தடவைகள் மாவீரர் நாளை நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் நடத்தியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அதை நடத்துவதற்கான அனுமதியை வெளாட்டுத்துறை நகரசபை தலைவரிடம் கடிதம் மூலம் நான் கோரியிருக்கின்றேன் அந்த அனுமதி கிடைத்தவுடன் சுகாதார வைத்திய அத்தியாச்சார அனுமதியுடனும் நாங்கள் இருபத்தி ஏழாம் தேதி காலை எட்டு மணி தொடக்கம் மாலை எட்டு மணி வரை இரவு எட்டு மணி வரை இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து தருமாறு கேட்டிருக்கின்றோம்